முன் செய்த பாவம் என்ன செய்தால் தீரும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஒவ்வொரு வகையான கொனைக்கேடுகளும் துன்பங்கள் உடைத்தெறியப்படுது. நீ செய்த இல்லாவா பல ஜென்மத்தில் காமத்தால் கோபத்தால் யானந்த கர்வத்தால் உடல் படத்தால் வாழ்படையால் செய்த பாவங்கள் எல்லாம் எங்கள் நாமத்தை சொல்ல சொல்ல உடைத்தெறிகிறோம் நாங்கள். அந்த சுமையெல்லாம் தூக்கெறிகிறோம் நாங்கள். அது ஒன்று சூழ்ந்து ஒன்று சூழ்ந்து இருக்குது. உயனம் புரியாத உன்னை சூழ்ந்திருக்க பாவத்தை எல்லாம் பொடியாக்கி இருக்கிறோம். அந்த பாவத்தை பொடியாக்கியதுதான் நீ இந்த அளவுக்கு வந்திருக்கிறாய். நீ நோய் ஒரு நல்ல ஆரோக்கியமான வீடு கொடுத்தது நாயா. நீ ஒரு ஆரோக்கியமான சுற்றுப்புறத்தை சாக்கடை இல்லாத நல்ல ஆரோக்கியமான நல்ல சுகாதாரமான வீடு கொடுத்துருக்கேன். நான் கொடுத்துருக்கிறேன். ஒரு கடற்கடை அனுப்பார். சிலர் சாக்கடை ஓரத்தில் கட்டியிருப்பான், குடிசை கட்டியிருப்பான். துணாற்றம் வெளியே வரவே யோக்கியது இல்லாது அங்கே காத்தோட்டமே இருக்காது. ஆரோக்கியமான வீடு தந்திருக்கேன் மகனே. ஆரோக்கியமான மனைவி இயற்கை மனைவி உனக்கு கட்டி வைத்திருக்கிறேன். நான் கொடுத்த பிச்சேடா ஆரோக்கியமான மனைவி. அது அறிவுள்ள மனைவி. கணவன் முகத்தை பார்த்த நீ புரிந்து கொள்ள நடந்து கொள்ளக்கூடிய பண்புள்ள மனைவி கொடுத்துருக்கேன். நான் கொடுத்த பிச்சை. ஏதால் வீட்டில் முரண்பாடு இருந்து கொண்டே இருக்கும். அறிவுள்ள மக்கள் தான், அறிவுள்ள மனைவி தான், அன்புள்ளவள் தான். நோய் இருந்தால் என்ன செய்வாய்? நோய் இல்லாதவளாகவும் அறிவுள்ளவளாகவும் உன்னை பார்த்து புரிந்து கொள்ள குறிப்பறிந்து நடந்து கொள்கின்ற பண்புள்ளவளாக கொடுத்தது நான் கொடுத்த பிச்சை. பண்புள்ள பிள்ளைகள் பெற்றிருக்கிறாய் அல்லவா? பிள்ளைகள் வேண்டும். துன்பம் வரும்போது அந்த குழந்தை ஆற தழுவுவதால் மக்கள் மெய்த்தின்ற உடற்கின்பம் மற்ற ஒரு சொற்கேட்டை இன்பம் சேவிக்கின்றான். அந்த மடலை சொல்லி கேட்பதற்கும் நான் கொடுத்த பிச்சை. அது நோய் நொடி இல்லாத குழந்தை, அழகான குழந்தை. அது நான் கொடுத்த பிச்சை. அழகுள்ள குழந்தை, நோய் நொடி இல்லாத குழந்தை. அழகுள்ள மனைவி, அதுக்கற்ற அறிவு, அதுக்கற்ற கல்வி, அதுக்குள்ள பண்பு கொடுத்தது நான் கொடுத்த பிச்சை. உனக்கு நோயில்லா உடல் தந்தன, அது நான் கொடுத்த பிச்சை. ஆகவே நீ அனுபவிக்கக்கூடிய அத்தனையும் என் கருணையால் தயவால் கொடுத்திருக்கிறேன். நீ அனுபவிக்கக்கூடிய அத்தனை சுகபோகங்களும் போகங்களும் நான் கொடுத்த பிச்சை. உண்ணுகின்ற உணவு, உடுக்கின்ற உடை, வறுமையில் அவாழ்வு, செல்வம் அத்தனையும் நான் கொடுத்திருக்கிறேன். முன் ஜென்மத்திலும் பூஜை செய்திருக்கா? என் ஜென்ம என்னோட திருவடி அவளை லெகுவால் பிடிக்க முடியாது. அவள் லேசர் நினைச்சிடாதே. மணிக்கவாசகா, என்னை போன்ற துணை பாவிகள் பாவத்தை பொடியாக்கி அருள் செய்திருக்கிறாய். எனக்கு அருள் சென்று கேட்கின்ற கேள்வியை நான் கொடுத்த பிச்சடா. இல்லை இதை கேட்க முடியுமா? எனது நான் அறிய முடியுமா? தாமினி சாமியிலே கருணை கடலே பேருந்த வெள்ளமே பெருந்தகை என்று இருக்க நாம தலைத்தலைவா? அதை நான் கொடுத்து அறிவிடா. முன் செய்த புண்ணியத்தால் தான் இந்த வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு. இல்லைன்னு சொன்னால் சிறு தெய்வத்தை போய் ஆடு கோழி வெட்டிகிட்டு இருப்பேன். என்னை புரிந்து கொள்வதற்கே நான் கொடுத்த தயவு, என் திருவடி பற்றி உருகி தியானிப்பதற்கு கொடுத்த அறிவு நான் கொடுத்திருக்கேன் அந்த அறிவு. ஆகவே மென்மேலும் உனக்கு அருள் செய்கிறேன். நீ நான் என்ற பேதம் இல்லாது நீ நான் ஒன்று என்கிற வாய்ப்பை நான் உனக்கு தருகிறேன். ஆகவே என் திருவடியை பற்றுக்கொள்ளணும். அப்புறம் திருவடியை பற்றுவதுக்கு என்ன முடியல? என்ன ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.